வணக்கம் ஃப்ரம் கிரேஸ் என்டர்பிரைசஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிங்கரில் C5605 லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆகிருக்கிற ஒரு அற்புதமான மிஷின். 79 ஸ்டிச் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணியிருக்கிற ஒரு அற்புதமான மிஷினுங்க. இதை பற்றி டீட்டெயில்ஸை இப்போ நம்ம கடை ஸ்டாஃப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, பாருங்கள். லென்த் வந்து நமக்கு என்ன லென்த் வேணுமோ அதை நம்ம வச்சுக்கோங்க. ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கூட்டிக்கலாம், 3-4 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து ரிவர்ஸ் கலர், ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இதெல்லாமே சாதா தேவை தான். இது கொஞ்சம் டார்க்காக வரும், சரி இந்த டார்க்காக வரும். அடுத்தும் பார்த்தீங்கன்னா ஜிக்ஜாக், மூணாம் நம்பர் வந்து ஜிக்ஜாக், 1-2-3 சரிங்களா. இப்போ ஜிக்ஜாக் பாருங்கள், நார்மலாக இதை 5 கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து இதில் வந்து 7 வரைக்கும் வரும், சாரி 6 வரைக்கும் வரும். 6 வச்சுக்கோங்க, லென்த் உங்களுக்கு என்ன வருமோ வச்சுக்கலாம். இப்போ நான் 6-7 வச்சுருக்கேன். ப்ரெஸ் பண்ணுங்க. இவ்வளோ வித்து வேண்டாம், வித்தை கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். 5 வச்சுக்கலாம். இப்போ நான் நெருக்கத்தையும் கொஞ்சம் கொடுக்குறேன் சரிங்களா. நெருக்கமாக தான், இன்னும் நெருக்க வேணால் நீங்கள் வச்சுக்கலாம் சரிங்களா. 0.5 நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 4 பார்த்தீங்கன்னா 4 இதெல்லாமே நம்ம ஜிக்ஜாக் எல்லாம் மிஷினில் தான் வரும். இந்த 6 இருக்கு இல்லையா, 6 வந்து நம்ம கிழிஞ்சு எல்லாம் டான் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து 6 வச்சுக்கோங்க. 6 வச்சுட்டு நமக்கு வந்து வித்து வந்து 6 வச்சுக்கோங்க. லென்த் வந்து நமக்கு என்ன லென்த், அதாவது கொஞ்சம் நெருக்கமாக இருந்தால் தான் அந்த கிழிஞ்ச எல்லாத்தையும் கரெக்டாக ஜாயின் பண்ணும். அதனால் நம்ம வந்து லென்த்தை வந்து கம்மி பண்ணிக்கலாம் சரிங்களா. 0.5 வச்சுக்கோங்க. இதே சேம் கிளாத் ரெட்டு நூல் போட்டீங்கன்னா அதை நமக்கு ஃபிஷிங் ஆயிருக்கு கிழிஞ்சிருக்கு எல்லாம் தச்சிருக்கோம் அப்படிங்கிறத தெரியாது. நீங்க கேட்கலாம் இதே ஜிக்ஜாக் வச்சும் பண்ணலாமே, அது நெருக்கமாக வச்சாலும் இந்த வந்துடலாம் கேட்கலாம். இந்த பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப் வந்துடும், 3 ஸ்டெப் வந்துருக்கனால அந்த கிழிஞ்சதையும் சேர்த்து ஜாயின் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் தான், இங்கே ஒரு பாயிண்ட் டாட் விழுந்துச்சுன்னா அடுத்த டாட் இங்கே தான் விழுது. இப்போ நடுவில் கட்டான இடத்துல அந்த எட்ஜில் ஸ்டிச்சிங் விழுந்துச்சுன்னா நுணுக்கும் போது என்ன ஆகுனா தையல் பிண்டு வந்துடும். இது வந்து அப்படி இல்லை, ஒரு தையல் பிண்டால் இன்னொரு தையல் வந்து அந்த கிழிஞ்சதை ஜாயின் பண்ணி சரிங்களா. அதனால தான் வச்சுக்கலாம். இல்லை எதாவது டிசைன்ஸ் வேணும் சொல்லுங்கள், அதை போட்டு பார்த்துக்கலாம். நம்ம 65 இருக்குமா, வச்சுருக்கேன். வித்து வந்து 6 வச்சுருக்கேன், லென்த் வந்து 2.5 இருக்குது. நம்ம குறைக்கணும் குறைச்சிக்கலான்னு ப்ரெஸ் பண்ணுவோம். கொஞ்சம் லென்த்தியாக விழுது இல்லையா, அதனால் லென்த்தை வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணணும். லென்த்தை கம்மி பண்ணிங்கன்னா நம்ம நெருக்கமாக பார்க்க நல்லா இருக்கும். ஸ்டாப் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் லென்த்தை கம்மி பண்ணலாம், இன்னும் லென்த்தை நம்ம கம்மி, இன்னும் நெருக்கம் வரும்போது அது ஒரு டிசைனை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி லென்த்தையும் வித்தையும் கூட்டி குறைக்கும் போது ஒரே டிசைனே பார்க்கறதுக்கு நிறையா டிசைன் மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம்.
நம்ம அதை வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் நார்மலாக வைக்கிறேன், இது வந்து 6 mm இருக்குது, 2 இருக்குது சரிங்களா. ஃபஸ்ட் பண்ணுங்கள், ஸ்பீடாகவே பண்ணுங்க. இது வந்து நார்மல் லென்த்து சரிங்களா. இப்போது நான் கொஞ்சம் லென்த்தை கம்மி பண்ணுறேன். ஃபஸ்ட் பண்ணுங்கள், ஒரே டிசைன் இது பார்க்க கோல் மாதிரி இருக்கும், லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணும்போது இது ரெண்டாவது.